இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விரைவில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிரிவு, டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன். தமிழ் மொழியில் மேற்கல்வியை கற்க வேண்டுமெனில் மாணவர்கள் மலாயா பல்கலைக்கழகத்திற்கும் உப்சி பல்கலைக்கழகத்திற்கும் செல்லும் வாய்ப்பு மட்டுமே தற்போது உள்ளது. இந்நிலையை விரிவுபடுத்தி மாணவர்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பிரிவை ஏற்படுத்த முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாயிகா துணைத் தலைவரும் எய்ம்ஸின் இணை வேந்தருமான டாக்டர் ஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாயிகா பேராளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இந்திய மாணவர்களின் கல்விக்காக நிதி வழங்கி உதவும் ஒரே கட்சி என்றால் அது மாயிகாவின் எம்ஐஇடி என்பதையும் வலியுறுத்தி நினைவுபடுத்தினார் சரவணன். இதனிடையே இன்றைக்கு இந்திய சமுதாயம் குடும்பத்தில் ஒரு பட்டதாரி எனும் நிலையை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் நிபுணர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து கை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்து கட்சியை மேலும் வலுப்படுத்துவோம் என்று சரவணன் கூறினார். நெகிரி செம்பிலானில் மலையோர பகுதிகளில் உள்ள 50 தங்கும் விடுதிகள் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளன. அருள்குமார். நெகிரி செம்பிலானில் மலைப்பகுதிகள் மற்றும் மலை சரிவுகளில் செயல்படும் சுமார் 50 தங்கும் விடுதிகள் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளன. அவைகளின் பாதுகாப்பு நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டிருப்பதாக நெகிரி செம்பிலான் மாநில உள்ளாட்சி மேம்பாடு, வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து குழுவின் தலைவர் அருள்குமார் தெரிவித்திருக்கிறார். இது சுற்றுப்பயணிகளுக்கு ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய வானிலை காரணமாக அனுமதியின்றி மலைச்சரிவுகளில் கட்டப்பட்டுள்ள இந்த தங்கும் விடுதிகள் தங்குவதற்கு ஆபத்தானவை. முன்னதாக அனுமதியின்றி செயல்படும் அனைத்து தங்கும் விடுதிகளின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தி அவை அனுமதியுடன் செயல்பட நெகிரி செம்பிலான் அரசு இணக்கம் கண்டதாக அருள் கூறினார். அத்தங்கும் விடுதிகளுக்கு செல்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் தெரிவித்தார். அலோர்காஜாவில் தலையில்லாமல் கண்டெடுக்கப்பட்ட சடலம் 7 மாதங்களாக காணாமல் போன ஆசிரியை உடையது. மலாக்காவில் 33 வயது ஆசிரியை இஸ்திகோமா அகமது ரோசி 7 மாதங்களாக காணாமல் போன சம்பவத்தின் மர்ம முடிவு அவிழ்ந்துள்ளது. புலாவ் சேபாங் கம்போங் ரீமாவ் அருகே உள்ள ஜாலான் அலோர் காஜா தம்பின் சாலையோர கால்வாய் குப்பை தொட்டியில் தலையில்லாமல் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலமே இஸ்திகோமா என போலீஸ் உறுதி செய்துள்ளது. ஆகஸ்ட் 2 புகித் அமான் குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய மரபணு பரிசோதனையில் அது உறுதி செய்யப்பட்டதாக அலோர் காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். 3 பிள்ளைகளுக்கு தாயான இஸ்திகோமா 2023 டிசம்பர் 26 ஜொஹூர் பாசிர்கூடாங்கில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. அச்சடலமோ கடந்த ஆண்டு டிசம்பர் 31 அலோர் காஜாவில் கண்டெடுக்கப்பட்டது. அச்சம்பவம் தொடர்பில் பேராக் செமோர் முன்னதாக 36-37 கணவன் மனைவி கைதாகி தடுத்து வைக்கப்பட்டனர். அச்சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையின் பலனாக இஸ்திகோமாவின் மண்டை ஓடு, கைவிரல் எலும்புகள் உள்ளிட்ட எஞ்சிய உடல் பாகங்கள் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டன. இவ்வேளையில் சந்தேக நபரான ஆடவரின் தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் மனைவிக்கும் அச்சம்பவத்திற்கும் சம்பந்தமில்லை என கூறி போலீஸ் அவரை விடுவித்தது. 6 வயது பேரப்பிள்ளையிடம் பாலியல் சீட்டை நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்பிய சின்ன தாத்தா. பேராக்கேரியில் தனது அண்ணனின் 6 வயது பேரப்பிள்ளையை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதை 54 வயது ஆடவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். உறவு முறையில் தனக்கும் பேரப்பிள்ளையான அச்சிறுமியிடம் இவ்வாண்டு மத்தியில் பாலியல் சீட்டை புரிந்ததாக குவாலகங்சா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். 5000 ரிங்கிட் மற்றும் 1 நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவரை ஜாமீனில் விடுவித்த நீதிபதி வழக்கு முடியும் வரை சாட்சியை தொந்தரவு செய்யக்கூடாதென்ற கூடுதல் நிபந்தனையையும் விதித்தார். வழக்கு செப்டம்பர் 12 மறு செவிமடுப்புக்கு வருகிறது. தீர்ப்பு எப்போது அறிவிக்கப்படும் என உறுதியாக தெரியவில்லை. இஸ்லாத்தை பரப்ப முஸ்லிம்கள் ஆலயத்திற்குள் நுழையலாம். தெலங்கானா முஃப்தியின் கூற்றுக்கு வலுக்கும் கண்டனம்.
இஸ்லாத்தை பரப்பும் நோக்கில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதோரின் ஆலயங்களுக்குள் நுழைக்கலாம் எனும் தெலங்கானோ முஃப்தி டாக்டர் முகமது சப்ரி ஹரோனின் கூற்றுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. பௌத்தம், கிறிஸ்துவம், இந்து மதம், சீக்கியம் மற்றும் தாவோயிசம் ஆகியவற்றின் மலேசிய ஆலோசனை குழு இவரின் இந்த கூற்று முஸ்லிம் அல்லாதோரின் மனதை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதோடு இன பாகுபாட்டிற்கும் வழிவகுத்துள்ளதாக அக்குழு கூறியுள்ளது. முஸ்லிம்கள் மத இன ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் ஆலயங்களுக்குள் நுழைவதாக இருந்தால் அது வரவேற்கப்படுகிறது. ஆனால் அதுவே அவர்களின் செயல் இஸ்லாத்தை பரப்புவதாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது என அக்குழு தெரிவித்திருக்கிறது. அண்மையில் பேராக் இஸ்லாமிய துறையை சேர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு சென்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதில் ஒருவர் இந்து சமயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாக கூறியிருந்தார். அது பல்வேறான கண்டனத்திற்கு ஆளாகியிருந்தது. இந்நிலையில் பிற மதத்தினரின் உணர்வுகளை மதித்து நடக்குமாறு தெலங்கானு முஃப்தி அக்குழு அறிவித்துள்ளது. அதே சமயத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் இவ்வாறு கருத்துரைப்பது குற்றவியல் சட்டப்படி தவறு என்பதையும் அக்குழு முஃப்திக்கு நினைவுறுத்தியுள்ளது. சாய் யூத் கார்பந்து அகாடமி ஏற்பாட்டில் பெண்கள் கார்பந்து பயிற்சி பட்டறை ஆகஸ்ட் 31. சாய் யூத் அகாடமி ஏற்பாட்டில் பெண்கள் கார்பந்து பயிற்சி பட்டறை ஒன்று எதிர்வரும் ஆகஸ்ட் 31 நடைபெற உள்ளது. இளம் பெண்களும் கார்பந்து துறையில் கால் பதிக்க வேண்டும் எனும் நோக்கில் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை கிளானில் உள்ள புக்கெட் ராஜா தமிழ்பள்ளி திடலில் இந்த பயிற்சி நடைபெறவிருக்கிறது. 5 வயது முதல் 12 வயது வரையிலான மாணவிகள் இந்த கார்பந்து கற்றுக்கொள்ளும் பயிற்சியில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். உணவு, நற்சான்றிதழ், உடை என அனைத்தும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இந்த பெண்களுக்கான கார்பந்து பயிற்சி பட்டறையை மலேசிய கார்பந்து சங்கத்தின் நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்றுநர்களான சாய் கீர்த்தனா, துர்காஷினி, சரணியா, சர்வினி, திவாஷினி ஆகியோர் வழிநடத்துவர். இந்த பயிற்சி நிறைவு விழாவில் மலேசிய கார்பந்து சங்கத்தின் பிரதிநிதிகளும் மிஃபா கார்பந்து சங்கத்தின் தலைவரும் கலந்து கொள்வார்கள் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவரான சாய் கீர்த்தனா குறிப்பிட்டார். இப்பயிற்சிக்கு பதிவு செய்யும் இறுதி நாள் ஆகஸ்ட் 20. இதில் கலந்து கொள்பவர்களுக்கு ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படுகிறது. ஆர்வமுள்ள மாணவர்கள் பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள். மாய்காவின் தேசிய தலைவர் பதவிக்கால வரம்புகளை அகற்ற தீர்மானம் டத்தோ ரவிச்சந்திரன். மாய்காவின் நீண்டகால வளர்ச்சி, காலத்திற்கு ஏற்ற சீரமைப்பு முயற்சிகளை செயல்படுத்துவதற்கும் மற்றும் தொடர் முன்னேற்றத்திற்கான இலக்கை அடைவதற்கும் கட்சியின் தேசிய தலைவரின் 3 தவணை பதவிக்கால வரம்பு ஒரு தடையாக உள்ளது. எனவே கட்சியின் அந்த அரசியல் விதி 58.2A சட்டத்திருத்தம் செய்ய வேண்டும் என்று 78வது ஸ்லாங்கூர் மாநில பேராளர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில மாய்கா துணைத் தலைவர் டத்தோ ரவிச்சந்திரன் தெரிவித்தார். தற்போதைய மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ விக்னேஸ்வரன் கட்சியின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களில் மிக திறமையானவர். கட்சி தலைமைத்துவத்திலும் மற்ற எல்லா நிலையிலும் நிலைத்தன்மையையும் வளர்ச்சியையும் கொண்டு வந்துள்ள அவர் தொடர்ந்து பதவி வகித்தால் கண்டிப்பாக கட்சி மேலும் வலுவடையும் என்றார் ரவிச்சந்திரன். இந்த தீர்மானத்துடன் மற்ற தீர்மானங்கள் குறித்தும் அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே ஸ்லாங்கூர் மாநில மாய்கா தலைவராக டத்தோ சங்கர் அய்யங்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியில் அடுத்த தலைமுறையினர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் இலக்காகும். அதன் அடிப்படையில் முன்னாள் ஸ்லாங்கூர் மாய்கா தலைவர் எம்பி ராஜாவுக்கு பாராட்டை தெரிவித்து புதிய தலைவராக டத்தோ சங்கரை மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அறிவித்தார். ஜப்பானில் தரையிறங்கிய சிங்கப்பூர் விமானத்திலிருந்து புகை ஓடுபாதை மூடப்பட்டது. ஜப்பானின் டோக்கியோ அருகே உள்ள நரிட்டா விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் இடப்பக்க இயந்திரத்திலிருந்து வெள்ளை புகை கிளம்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் அதில் பயணிகள் எவரும் காயமடையவில்லை என தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது. 276 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் தரையிறங்கிய போது அந்த போயிங் 787 ரக விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என விமான நிலைய தரப்பு கூறியது. விமான ஓடுபாதையில் டயரின் சிதைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து அவ்விமானம் தரையிறங்கிய ஓடுபாதை இன்று காலை 7:40 இருந்து சுமார் 50 நிமிடங்களுக்கு மூடப்பட்டது. லிங்கி போர்டிக்சன் அறிவு திருக்கோவிலில் மனைவி நல வேட்பு நாள் ஆகஸ்ட் 30.
மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் மனைவி நல வேட்புநாள் விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கணவனுக்காக மனைவிமார்கள் விரதங்கள் கடைபிடிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் மனைவியருக்கு அப்படி ஒரு விரதத்தை கணவர்கள் கடைபிடிப்பதில்லை. அந்த குறையை போக்கும் விதமாக மனைவியை பெருமைப்படுத்தும் வகையில் மனைவி நல வேட்புநாள் விழா லிங்கி போர்டிக்சன் அறிவு திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறதாக கூறுகிறார் சிறைத்துறையின் முன்னாள் துணை ஆணையர் அண்ணாதுரை காளிமுத்து. இவ்விழாவில் புதிதாக திருமணமான தம்பதிகள், முதிய தம்பதிகள் என அனைவரும் பங்கேற்கலாம். மனைவியை கௌரவிக்கும் விதமாக மட்டும் இன்றி கணவன் மனைவி உறவு மேம்படும் நோக்கில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பங்கேற்க விரும்பும் தம்பதிகள் திரையில் காணும் கூகுள் படிவத்தில் முன்பதிவு செய்யுங்கள். சீனாவில் கொளுத்தும் வெயில் திறந்த விலையில் வீங்கி பெரிதான கார்களின் பயனட். சீனாவில் கொளுத்தும் வெயில் மனிதர்களை மட்டுமல்ல எந்திரங்களையும் விட்டு வைக்கவில்லை. அதீத உஷ்ணத்தால் கார்கள் கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை போல பெரிதாகியுள்ள வீடியோக்களும் புகைப்படங்களும் வைரலாகியுள்ளன. பொது வெளியில் வைக்கப்பட்டுள்ள பல கார்கள் அப்படி வயிறு பெரிதாகி இருப்பதை அவ்வீடியோக்களில் காண முடிகிறது. பார்த்தவுடன் ஆச்சரியத்துடன் சிரிப்பையும் வரவழைக்கும் அக்கார்களுக்கு நெட்டிசன்கள் கர்ப்பிணி கார்கள் என பெயர் வைத்துள்ளனர். இன்னும் சில இணையவாசிகளோ உள்ளூர் கார்களுக்கு மட்டுமே அப்பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். என்றாலும் வெளிநாட்டு கார்களும் அப்பிரச்சனையை எதிர்நோக்கி இருப்பதை வீடியோக்களில் காண முடிகிறது. உண்மையில் கார்களில் பூசப்பட்ட சாயத்தை பாதுகாக்கும் ஸ்டிக்கர்களில் இருக்கும் வாயுவும் காற்றும் அதீத உஷ்ணத்தில் சிக்கி விரிவடையும் போது அச்சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் வித்தியாசமான குமிழ்கள் உருவாகி பார்ப்பதற்கு கார் வீங்கிய வயிறு போல இருப்பதாக கூறப்படுகிறது.